ஹே கைஸ் வெல்கம் பேக். ஒன் ப்ளஸ் ஒரு புது சம்பவம் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. நாலனிக்கு அதாவது ஜூலை 22 நாடு 2 இதுதான் வந்து ரியல் நாடோட சக்சஸர் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி இதுவரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ப்ரைஸ் இது வரப்போகுது, இது மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்டு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ பில்டு குவாலிட்டின்னு பார்த்தோன்னா இந்த வாட்டி வந்து போன ஜென்ரேஷன் பார்த்த மாதிரி கிளாஸ் டிசைன் தான் தராங்க. ஸோ ஃப்ரண்ட்டு கிளாஸு, பேக்கு கிளாஸு, சைட்லன்னா அலுமினியம் ஃப்ரேமானு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து நமக்கு டிங்கி தராங்க. ஸோ சைடு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் ஃப்ரேமோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் ஒரு புது ட்விஸ்ட் இருக்குது, நாட் சீலில் மிஸ் பண்ணது இந்த இடத்துல தராங்க. என்னென்னு பார்த்தோன்னா அலர்ட் ஸ்லைடரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது, பட் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ ஏதாச்சும் ஒன்று இருந்தது அப்படின்னா ஒன்று தூக்கி விடணும், அதான் வந்து ஒன் ப்ளஸோட பழக்கமே. ஸோ அலர்ட்ஸ் லெட்டர் இருக்குது. காலகாலமாக வந்து நான் ஒன் ப்ளஸ்லேயே தான் ஊறி போயிட்டுருக்கேன், யூஸ் பண்ணால் ஒன் ப்ளஸ் ஃபோன் தான் யூஸ் பண்ணோம், அதான் அலர்ட்ஸ் லெட்டரோட தான் யூஸ் பண்ணுவோன்னு சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த யூசர்ஸ்க்கெல்லாமே வந்து அலர்ட்ஸ் லெட்டர் திரும்பி வந்துருச்சு, பட் நாட் சீல மட்டும்தான் அதை தூக்கி விட்டுருந்தாங்க. மற்றபடி கலர் வேறு என்ன பார்த்தோன்னா ட்விட்டரில் இஷ்டத்துக்கு லீக் பண்ணி வச்சுருக்காங்க. பச்சை கலர் ஒன்று இருக்குது, பட் அதான் போன வாட்டி நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா நாடில். ஸோ அது பச்சை கலர்னு சொல்ல முடியாது, ப்ளூ கலர்னு சொல்ல முடியாது, ரெண்டு கலந்த கலவையாக தான் இருக்காது. ஸோ அந்த கலர் ஒன்று இருக்குது, ரெட் கலர் ஒன்று இருக்குது, கிரே ஒன்று இருக்குது. லீக்ஸ் படி பார்த்தோன்னா மொத்தமாக வந்து ஒரு மூணு கலர் வேரியண்ட்டோட கொண்டு வராங்க. பயோமெட்ரிக்ஸ்னு பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் ஒன் ப்ளஸ் வந்து பாரபட்சமே பார்க்காம இந்த வச்சுக்கோ அப்படின்னு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனர் தராங்க. பட் இது வந்து ஆப்டிக்கல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனராக இருந்தாலும் ஒன் ப்ளஸ் ஃபோன்ஸ்ல எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாகவே இருக்குது. பட் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்பெஷல் எடிஷனாக வந்து லெதர் பேக் கூட கொண்டு வர போகிறாங்களாம். ரியல்மி 7 ப்ரோவில் சம் கிஸ்ட் எடிஷன் ஒன்று பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் லெதர் பேக் வந்து கொஞ்சம் ஒரு டார்க்கான கலர் கொடுத்தாங்க அப்படின்னா அழுக்குப்படாமல் இருக்கும், நம்ம அப்படியே கேஸ் போடாமலும் யூஸ் பண்ணலாம். பட் ரியல்மியில் சொதப்பி வச்சுட்டாங்க, ஆரஞ்சு ஒயிட்னு கொடுத்துட்டாங்க. அப்படியே நம்ம யூஸ் பண்ணாலுமே வந்து லெதர் வந்து அப்படியே கொஞ்சம் அழுக்குப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். பட் ஒன் ப்ளஸ் இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்து முக்கியமான டிபார்ட்மெண்ட்டே வந்து டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் தான். 6.4 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே கொடுக்க போகிறதா தெரியுது. பட் இதில் ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோம்னா 90Hzக்கான ஒரு சூப்பர் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. 120 ஏன் கொடுக்கலன்னு பார்த்தோம்னா 9 சீரீஸ்க்காக அது தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க. பட் இது வந்து ஒரு சூப்பர் ஆம்லெட் பேனல் தான், ஃபுல் ஹைட் டெஃபினிஷன் ரெசல்யூஷனோட வருது. பட் ஸ்டில் 90Hz கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ 120Hz கம்பேர் பண்ணும்போது 90Hzல வந்து பேட்டரி எஃபிஷியன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் கேமரான்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல வந்து போன நாடில் பார்த்த மாதிரி 32MP கேமரா சிங்கிள் கேமராவோட தான் வருது, டுவல் கேமராலாம் இல்லை. ஸோ அந்த 32MP சோனி IMX616 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரியர் கேமரான்னு வந்தால் இங்கே வந்து நம்பர் கேமரா நல்லா விளையாடி ஜிம்னாஸ்டிக் வேலைலாம் காட்டலாம் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 50MP சோனி IMX766 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே பெரிய ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா மெயின் கேமராவுக்கு வந்து ஓஏஎஸ் சப்போர்ட் இருக்குது. பட் ஒன் ப்ளஸ் 9 50,000 ரூபாய் ஃபோன் அதில் ஓஎஸ் கொடுக்கல, இதில் கொடுத்துருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்ம. பட் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணுறாங்க, அவுட்புட்லாம் எப்படி வருது, முக்கியம் தான் இருக்கா இல்லைனா நிஜமாலே இந்த வாட்டி நல்லா ட்ரை பண்ணுறாங்களா எல்லாம் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் மற்ற ரெண்டு கேமரா இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக வந்து ரியரில் 3 கேமரா, 8MP அல்ட்ரா ஒயிட் கேமரா, அது எதுக்கு தரணும் அப்படின்னு சீரியஸாகவே தெரில. அதுக்கப்புறமா வந்து 2MP சும்மா ஒரு கடமைக்கு ஒரு சென்சார் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரியரில் வந்து 3 கேமரா செட்டப் கூட வருது. பட் அதில் ஒரு கேமரா மட்டும் யூஸபுளாக இருக்கும், மற்ற ரெண்டு கேமரா வந்து பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. கூட அந்த எக்ஸ்ட்ரா டம்மி 2 கேமராவுக்கு பதிலாக ஒரு நல்ல அல்ட்ரா ஒயிட் கேமரா இல்லைனா ஒரு டெலிஃபோட்டோ இந்த மாதிரி கொடுக்கலாம். பட் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா 9 சீரீஸில் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் எதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்ல, ஸோ அதுக்காகவே வந்து இதை டம்மி பண்ண மாதிரி தான் இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்த்தா ஒன் ப்ளஸோட பெரிய சொத்துனே சொல்லலாம், ஆக்சிஜன் ஓஎஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் 11.3 வரப்போகிறதா தெரியுது. இது வந்து ஆண்ட்ராய்டு 11 பேஸ்டு தான். அப்டேட் கொடுத்து ஃபோன் எதுவும் சொதப்பாமல் இருக்கிறவருக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆக்சிஜன் ஓஎஸில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தோன்னா நல்ல ஃப்ளூயிடாக இருக்கும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும், எந்த ஒரு கச்சக்கச்சா ப்ளோட்வேர் அது இதுன்னு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, ஆட்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே வந்து ஆக்சிஜன் ஓஎஸ்க்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. பட் ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும், ஒன் ப்ளஸ் நாட் சிஇலேயே பார்த்துருந்தோம், சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நீட் அண்ட் க்ளீனான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதை நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து யூஸபுளாக இருக்கணும். நாட் சிஇல அது இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக லான்ச் பண்ணுறதுனால ஓரளவுக்கு நல்லா யூஸபுளாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது, பட் அந்த எதிர்பார்ப்பை வந்து அவங்க ஃபில்ஃபில் பண்ணணும், எப்படி ஃபில்ஃபில் பண்ணுறாங்கன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி 2 மேஜர் அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்க போகிறதா தெரியுது. பேட்டரி கெப்பாசிட்டின்னு வந்தால் இங்கே வந்து 4500 mAh பேட்டரி இருக்குது, அது சீக்கிரமாக சார்ஜ் பண்ணணுன்றதுக்காக ஒரு லேப்டாப் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. 65W சார்ஜர் தரப்போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி 65W சார்ஜர் தான் கொடுக்கணும்
பண்ணணும் அப்படின்னு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமான விஷயமே வந்து ப்ரொசஸர். ப்ரொசர்னு பார்த்தோம்னா மீடியா டெக்லேருந்து இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் டிமென்சிட்டி 1200 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் தான் இது. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து 6 nanometer ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மீடியா டெக் கூட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ரௌசர், ரியல்மி X7 மேக்ஸ்லேயும் பார்த்துருந்தோம். பட் இது ஸ்னாப் ட்ராகனோட கம்பேர் பண்ணால் ஸ்னாப் ட்ராகன் 865, 870 எல்லாமே வந்து இதோட ஸ்லைட்டாக ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதில்லை, பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வச்சு தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி டிமென்சிட்டி 1200 ஃபோன்ஸ் செக் பண்ண யூசர்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ராசஸர் விஷயத்தில் வந்து போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது 765G இது வந்து ஒரு ஹியூஜான அப்கிரேட். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஜாப் தான் பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் வித் மீடியா டெக் ப்ராசஸரோட கொண்டு வராங்க. எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ், ப்ரைஸிங் தான் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்க போகுது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ 8GB ப்ளஸ் 128GB மாடல் வந்து 32,000 ரூபாய்க்கும், 12 ப்ளஸ் 256GB மாடல் வந்து 35,000 இவங்க லான்ச் பண்ண போகிறதா ஒரு ஸ்ட்ராங்கான லீக் வந்திருக்கு. ஸோ 32,000 வந்து நம்ம டிமென்சிட்டி 1200 ஃபோன் கன்சிடர் பண்ணுமா? ஸோ இது காம்படிட்டர்ஸாக இதே செக்மெண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா IQ7 இருக்குது, 870 பவர் ஸ்மார்ட் ஃபோன். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லைட்டாக ஒரு பெட்டரான ஜாப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. பட் சாஃப்ட்வேரும் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர் தான் நமக்கு. IQ7 ஃபன் டச் வாய்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிளான வெர்ஷனாக இருந்தாலுமே. பட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது எனக்கு வந்து அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை. நீங்கள் யாராச்சும் ஃபன் டச் வாய்ஸ் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயமே வந்து இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் அவங்க சைட்லேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 5G எங்கே பார்த்தாலுமே வந்து பெரிய பெரிய பேனர்லாம் போட்டு வைக்க போகிறாங்க, அதிலலாம் பஞ்சமே இருக்காது. பட் என்ன டிஸ்ட்டு கொடுப்பாங்கன்னா ஒரே ஒரு 5G பேண்டோட தான் இதை லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா 9 series, 4C இந்த மாதிரி நம்ம நிறைய ஃபோனில் பார்த்துருக்கோம். ஒரு பேண்டு கொடுத்தாலும் சரி, 10 பேண்டு கொடுத்தாலும் சரி, நம்ம ஊரில் இப்போதைக்கு 5G யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஊரில் வரத்துக்குள்ளே இந்த 2 மாற்றிட்டு நீங்கள் 3 4 கூட போயிடுவீங்க போல். ஸோ 5G இவங்க எத்தனை பேண்ட் கொடுத்தாலுமே வந்து அது நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த 32,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுதா இல்லையா, நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, ரியல்மி இன்னொரு சைடு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா X7 Max 27,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ X7 Max லான்ச் பண்ணப்போ அது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஒப்போ Reno 6 Pro லான்ச் பண்ணி ரியல்மி X7 Max ஒரு சூப்பரான ஃபோன் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்க வச்சிச்சு Reno 6 Pro. பட் இப்போது அதை தொடர்ந்து வந்து இந்த OnePlus Nord 2 இதே 32,000 இவங்க லான்ச் பண்ணாங்க அப்படின்னா X7 Max வேறு லெவல் ஃபோன்ரா அப்படின்னு தான் சொல்ல வச்சிருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா X7 Max வந்து இந்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் 23,500 இவங்க கொண்டு வர போகிறதா பெரிய பேனர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ப்ரைஸ்க்குலாம் டிமென்சிட்டி 1200 பவர் ஸ்மார்ட் ஃபோன்லாம் பார்த்தோன்னா அவ்வளோதான், தாராளமாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் கேம் தான் எனக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி, என்னால் 25,000 மேலே போக முடியும் அப்படின்னு சில யூசர்ஸ்லாம் இருப்பாங்க. IQ3 அந்த ஆஃபரில் வருது. ஸோ ஆஃபர்ஸ் கிட்ட வரட்டும், எல்லா ஆஃபருமே வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கப்புறமா டெடிக்கேட்டடாக நம்ம சேனலில் ஒரு வீடியோவும் பண்ணலாம். இந்த நாட் 2 பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காம உங்க ஒப்பீனியன் எது இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.